வணக்கம் நேயர்களே, இது திருத்தங்கைகள் நிகழ்ச்சி. நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி நிலையம் மதுரையிலிருந்து வார வாரம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சின்னு பொதுமக்கள் பத்திரிகைகள்ல கூட தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாக பல நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்குக்காக இருக்கும், சில நிகழ்ச்சிகள் பொழுதை ஆக்குவதற்காகவும் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நம்மை மனிதர்களாக ஆக்குவதற்கான். இவர்களை பார்த்துதான் நாம் மனிதத்தில் எந்த அளவிற்கு மனித பண்போடு இருக்கிறோம் அல்லது மனித பண்போடு இல்லை என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சி. இவர்கள் பேச பேச நாம் எவ்வளவு சிறுமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இரண்டு சகோதரிகளை, இரண்டு திருத்தங்கைகளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். ரொம்ப சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரும் சேலத்திலிருந்து வந்திருக்காங்க நம்மை சந்திப்பதற்காக. உலகத்தின் கடை கோடியில் இருக்கின்ற அத்தனை நேயர்களும் தொடர்ந்து பாருங்கள், இது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இரண்டு சகோதரிகள் இப்போது தங்களுடைய கருத்துக்களோடு. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது. தேங்க்யூம்மா. உங்க பேரு சுபா. ஆமாங்கம்மா. உங்க பேரு இளவஞ்சி. எவ்வளவு அற்புதமான பேர்மா அது. எங்க இருந்து தேர்ந்தெடுத்து வச்சீங்க? கடவுள் கொடுத்த வரமா. சேலத்துல இருந்து வந்திருக்கீங்க. சேலத்துல பொதுவா மாம்பழம் தான் ரொம்ப பிரபலம் இல்ல? மாம்பழம் மஞ்சள் கலர்ல தான் இருக்கும், ஆனா இப்பதான் நீல கலர்ல இருக்கிற ரெண்டு மாம்பழத்தை பாக்குறோம். ரொம்ப அற்புதமா இருக்கும் உங்களை பாக்குறதுக்கு. ஏன்னா ரெண்டு பேரோட முகமும் அந்த கிராமத்து கலைன்னு சொல்லுவாங்கல்ல, திருத்தமா அந்த கிராமத்து மக்களுக்கே உரிய வெள்ளந்தியான முகம், களங்கம் இல்லாத முகத்தோட அந்த கண்ணு ரெண்டும் ரொம்ப அழகா பேசுது. அவ்வளவு அற்புதமா புன்னகையோட வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. இதுதான் முதல் முறையா ஒரு ரெண்டு பேரை சந்திக்கிறோம் ஒரே நிகழ்ச்சியில. நிறைய பேர் எங்களை சந்திச்சுக்கிறேன். ஆமா, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க, இதுல நீங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து ஒரே மாதிரி ஒரே குழுவா தான் போயிட்டு இருக்கீங்க? தாய்க்கு வந்து 12 வருஷமா இப்ப இது பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து அதுக்கு முன்னாடியே தாய் திட்டத்துல போய் இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து சேர்ந்தாங்க, இதெல்லாம் வந்தீங்க. நாங்க சரி 12 பேர் இருக்கோம். சுவாதி, பள்ளிமா இவங்க எல்லாம் இருந்தாங்க, சாரதா அவங்க எல்லாம் இருந்தாங்க, தேனியில இருந்து இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்க அதே கிராம கலைகள் வந்து அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே இது பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே கிராமங்களெல்லாம் போய் முன்னெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் சரி, நாங்களே ஒரு கோயில் ஃபங்க்ஷன்னா கூட போய் பண்ணி கொடுக்கணும். இப்பெல்லாம் ஓ தப்பாட்டம், ஒயிலாட்டம், மான் கொம்பாட்டம் இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒய்யாரமான இளவட்டங்க ஒரு ஒயிலு சொல்லுற கேளுங்களே, ஒய்யாரமான இளவட்டங்க ஒரு ஒயிலு சொல்லுற கேளுங்களே,
நம் நாட்டு மகளங்கள் 40 கோடிய கவனிக்க வேண்டிய கருத்தான செய்தி. நம் நாட்டு மக்கள் 40 கோடிய கவனிக்க வேண்டிய கருத்தான செய்தி. தேகம் நலம் அடிக்க தெளிவான முடிவெடுக்க, தேகம் நலம் அடிக்க தெளிவான முடிவெடுக்க. இளைஞர்களே வாருங்களே, எதிர்காலம் உங்கள் கையில் யோசிங்களே. இளைஞர்களே வாருங்களே, எதிர்காலம் உங்கள் கையில் யோசிங்களே. நாங்க எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஸ்கூல் படிச்சுக்கிட்டு பையனா இருந்தோம். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்தரா இருந்தோம். நாங்க யாரையும் இந்த மாதிரி பாத்துக்கிறது இல்ல, பழகினது இல்ல. தாய் தட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அப்ப திருநங்கைகளுக்காக ஒரு ஆபீஸ் இருந்துச்சு. நான் நினைச்சுக்குவேன், இந்த சீலை கட்டினவங்க மட்டும்தான் அங்க போகணும், நம்மள மாதிரி இருக்கிறவங்க போனா அவங்க சேர்த்த மாட்டாங்க. அப்ப எங்க ஊர்ல வந்து ஒருத்தங்க தான் இருந்தாங்க, அவங்க பம்பாயில இருப்பாங்க. வருஷத்துல ஒரு டைம் தான் எங்க ஊருக்கு வருவாங்க. அவங்க அவங்கள போகல பார்த்தா எல்லாரும் அவங்கள கேவலமா பேசுவாங்க. நான் ஒளிஞ்சு நின்றுட்டு அவங்கள பாப்பேன். நாமளும் இப்படி ஆயிரணும்னு ஆசை இருக்கும். ஒவ்வொரு எங்க ஊர் திருவிழாவில போய் சாமி கிட்ட வேண்டிக்குவேன், ஏன்னா வந்து நீங்க நேரடியா வந்து ஒரு பெண்ணு ஆக்கிட்டு போயிருங்க, பெண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். வருஷ வருஷம் எங்க ஊர்ல வண்டி வேஷம் போடுவாங்க. பண்டிகை முடிஞ்சிருச்சுன்னா ஆம்பளை பசங்கலாம் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு குறவன் குறத்தி எல்லாம் ஆடுவாங்க. அப்ப எனக்கு வேஷம் போட்டு ஆடணும்னு ஆசையா இருக்கும், நம்ம வீட்டுல அடிச்சு போடுவாங்க அப்படின்ட்டு நான் எந்த வேஷம் போட மாட்டேன், பையனாவே தான் இருப்பேன். தஞ்சாவூர்ல இருந்து இந்த கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம்லாம் வேடிக்கை வைப்பாங்க. அப்ப போய் பார்க்கல, எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்க, நல்லா ஆடுறாங்க, அழகா ஆடுறாங்க, எப்படி பாட்டு பாடுறாங்கன்னு. எனக்கு ஒரு ஆசை, நாம இப்படி மாறி இந்த மாதிரி ஆடணும், நம்மளையும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த நேரத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து ஆண் கலைஞர்களும் இந்த மாதிரி ஆடிட்டு தானே இருக்காங்க? இருந்தாலும் ஆம்பளை ஆண்கள் கலைஞர் வந்து ஆடக்குள்ளதான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்கள வந்து பொதுவாக ஒரு நிகழ்ச்சி பண்ணா பெண்கள் கரகாட்டம் ஆடக்கல குறவன் கூட ஆடிட்டு இருப்பாங்க. அந்த பெண்களை மட்டும்தான் பொம்பளைங்களும் பார்ப்பாங்க, ஆம்பளைங்களும் பார்ப்பாங்க. அவங்க எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி கொக்கு முடியெல்லாம் வச்சு கரக வச்சு சலங்கை கட்டி ஒரு துணி மாதிரி இடுப்பில் கட்டிக்கிட்டு அவங்க வெளியே வரக்கல எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்க வயசானவங்களா இருக்கட்டும், இளமையான பெண்ணா இருந்தா கூட, ஐயோ கரகாட்டக்காரங்க வராங்க, கரகாட்டக்கார வராங்கன்னு அந்த கரகாட்டக்கார பெண்கள் போக்கல ஊரே பின்னாடி போவோம். அந்த குரவன் என்ன பண்ணுவான், பின்னாடி பீடி குடிச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த கூட்டத்துல கூட போய் பார்த்தா அந்த பெண்களை மட்டும்தான் எல்லாரும் அழகா ரசிப்பாங்க, கலைய ரசிப்பாங்க. இந்த குறவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால ஆண்கள் கலைஞரா நாம ஆடணும்னு ஆசைப்படல, பெண் கலை கலைஞரா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க. உங்களுக்குமா சுபா? நானும் அதே மாதிரிதாங்க. என்ன பண்ணீங்க சேலத்துல, எங்க பிறந்தீங்க? நான் சேலத்துல என் பாலப்பட்டி பீமனார்பாளையம் ஒரு கிராமத்துல தான் பிறந்தேன். கிராமத்துல பிறந்துட்டு ஒரு 4வது படிக்கல இருந்தே எனக்கு இந்த மாதிரி இதுங்க. படிக்குள்ளேயே ஒரு உணர்ச்சிகள் அப்படியே தோண்டிட்டே இருந்தது. பொட்ட பிள்ளைங்களோட போய் சேர்ந்துட்டு பொட்ட பிள்ளைங்களோட விளையாண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பசங்களோட போகவே மாட்டேன். எங்க அப்பா அம்மா அடிச்சா கூட நான் போகவே மாட்டேன். அப்புறம் ஒரு 6வது படிக்குள்ள எங்க அப்பா அடிச்சிட்டாங்க. சரி, நாம்பியா இங்க இருக்கணும், நாமளே இந்த மாதிரி இருக்கணும்ல, நாம்பியா மாடிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு அப்பயும் சேலத்துக்கு இல்ல, அப்பவே அது சேலத்துல ஒரு கிராமத்துல பிறந்திருக்கீங்க, மாறிட்டு வந்துடணுங்கிற அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா? இல்லைங்க மேம், சொன்னாங்க. நான் அப்பவே அந்த பக்கம் டவுன் பக்கம் எல்லாம் போக்கல இந்த மாதிரி இருக்கிறாங்க, உங்களாட்டமே ஆளுங்க இருக்காங்க, நீ போய் மாறிட்டு வந்து சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க. அப்பயுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு தவறான தகவலும் சொல்லக்கூடாது. உடனே ஆணா பிறக்கிறவங்க எல்லாம் பெண்ணா போய் மாறிடலாம் அப்படிங்கிற கிடையாது. இல்ல இல்லைங்க மேம், எல்லாருமே கருவுல வந்து 1 மாசம் 2 மாசம் 5 மாசம் 10வது மாசத்துல பிறந்துடுறோம். ஆண் குழந்தையும் பிறக்குது, பெண் குழந்தையும் பிறக்குது. பொம்பளை பிள்ளைங்கள கால் செயின் இதெல்லாம் போட்டு வளர்த்துவாங்க. ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டுல கால் கொலுசு திஸ்டி போட்டு எல்லாம் வச்சுதான் போடுவோம். சின்ன வயசு எல்லாம் செயின் எல்லாம் போட்டு வளர்த்துறோம். நடக்கல ஆம்பளை பையனுக்கும் கால் கொலுசு போட்டு அழகு பார்ப்பாங்க, பெண் குழந்தைக்கும் போட்டு பார்ப்பாங்க. அந்த குழந்தை வளர 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 வளர்ந்துகிட்டேதான் இருக்கும். பெண்களுக்கு பெண்கள் குழந்தைங்க வந்து அது ஒரு ஜாடியா வளரும், அது வந்து இயல்பு. ஆண் குழந்தை வந்து கொஞ்சம் வயசானதான் விளையாட்டுலதான் முன்ன கண்டுபிடிப்பாங்க. பெண்கள் குழந்தைங்க வந்து பெண்கள் விளையாடுற விளையாட்டு தான் விளையாடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆண் குழந்தையும் அந்த பெண்கள் விளையாடுற விளையாட்டையே தேடி போகும். நான் மூத்தது பல்லாங்குழி விளையாடுறது நான் தான் பிறந்தேங்க அப்பா அம்மாவுக்கு, அதனால அவங்க அதே ட்ரெஸ் போட்டு அதே இது பண்ணல
அதே பழக்கம் அப்படியே வந்துருச்சுங்களா, அதே இது பண்ணல. அப்புறம் நிறைய அடிச்சு இது பண்ணாங்க. அதுக்கே எங்க தின்னாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நான் போய் புது பஸ் ஸ்டாண்ட்ல போய் அழுந்துட்டு கம்முன்னு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், செத்தே போயிடலாம், எப்படி நம்ம இந்த மாதிரி மாறிட்டு திடீர்னு எங்க அப்பா அம்மா நீ உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. நாமளே ஒரு பெண்ணாக இருக்கிறோம், நாம் போய் இன்னொரு பெண் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், அவங்களை நம்மளுக்கு தூரம் செஞ்ச மாதிரி ஆயிடும்ல. அதனால நான் அழுந்துட்டு தேடி தேடி இது பண்ணேன். அப்போ தான் லாஸ்ட்டில் ஒருத்தர் பார்த்தேன், என்னம்மா இங்கே நின்றுட்டுருங்க இந்த மாதிரிங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்களே கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், பட்டிக்கட்டிலேருந்து வந்திருக்கோம், இந்த மாதிரி எங்கள் மக்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஒன்னதை அவங்களே ஒரு பேசினாங்க. நான் தான் அந்த மாதிரி இருக்கிறேன், வாமா போல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பம்பாய் கூட்டு போயிட்டுங்க. அன்னைக்கு நைட்டே பம்பாயில் போய் ஒரு 6-7 மாதம் நான் அங்கே இருந்தேங்க. அங்கேருந்து இவங்களுக்கு கூட கால் பண்ணல, எங்கள் அப்பா மட்டும் யாருக்குமே சொல்லல. அவங்க கேட்டாங்க சொல்லிட்டு வந்தேன்னு யாருக்கிட்டும் சொல்லல. திடீர்னு அந்த மாதிரி மேரேஜ் பண்ணனு சொல்கிறாங்க. நானே பெண்ணாக ஆறணும்னு ஆசைப்பட்றேன், நான் எப்படி போய் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே போய் இது பண்ணிட்டு அங்கேயே சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் சொல்றதெல்லாம் இந்த சினிமாவில் 3 நிமிஷம் பாட்டில் நடக்கும்ல, அந்த மாதிரி கிடுகிடுகிடு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, இல்லை எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கும், நாட்கள் ஆயிருக்கும். 19 வயசுல போனேங்கண்ணா, 19 வயசுல போயிட்டாங்க பம்பாய்க்கு. 19 வயசுல, 19 வயசுல ஒரு வாலிபனா இருந்திருப்பீங்க, விவரம் புரிஞ்ச வயசுல. புரிஞ்ச வயசு தாங்க மேம். அந்த சுச்சுவேஷன்ல வந்து கல்யாணம் பண்ண எப்படி மேம் பண்ண முடியும், ஒரு பெண்ணு போய் நம்ம எப்படி கல்யாணம் பண்ண முடியும், நாமளே பெண்ணாக இது பண்ணணும், ஒரு பெண்ணு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? சோ அதுக்காக தப்பிச்சு போனீங்க. நானே பெண்ணாக மாறிட்டேன். அதான் அதான் புரியுது. அதனால அந்த வீட்ல இருந்து சூழல்ல இருந்து தப்பிச்சு பாம்பே போயிட்டேன். நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம், 7 தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள், ஆரம், நெக்லஸ், வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார். நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம். வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், ராஜவீதி, கோவை 1, செல் 9843010719 9843010953. இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ், நவரத்தினங்களின் கடல், நவரத்தின நகைகளின் சிகரம். முனைவர் VPM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை, மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம், கிருஷ்ணன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர், VPMM IT பார்க், VPMM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், VPMM பொறியியல் கல்லூரி, VPMM கல்வியியல் கல்லூரி, VPMM ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, VPMM செவிலியர் கல்லூரி, VPMM ஆர்கிடெக்சர் கல்லூரி, VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, VPMM ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் ஃபவுண்டேஷன். எல்லாம் நிறைந்தது, மகளிர் கல்விக்கான சிறந்தது VPMM மகளிர் கல்வி குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசியில் 0456328911111, 0456328911001. வாருங்கள் பெண்களை, ஜெயித்து காட்டுவோம். உங்களுக்குமா? நான் வந்து 18 வயசு, எனக்கு 2 அண்ணன், நான் 3வது பையன். எங்கள் வீட்டில் ஜவுளி உற்பத்தி செய்கிறவங்க நாங்கள். ஜவுளி உற்பத்தி செஞ்சுக்கிட்டு நான் வீட்லேயே தான் இருந்தேன். படிச்சிங்களா? நான் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் ஏன் படிக்கல? 97 ஆறாவது வரைக்கும் 6ஆவது படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி இன்னொரு பையன் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் ஜாலியாக சுற்றுவான், அந்த பையன் சுற்றிக்கிட்டே இருப்பான். நானும் அவனோட சுத்தினா, நீ அவனோட சுத்தக்கூடாது சுத்தக்கூடாதுன்னு என் கூட படிக்கிற பசங்கள்லாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவாங்க, உங்கள் பையனை அந்த பையனோட சுத்துறான், அவன் சரியில்லை இந்த மாதிரி ஆயிடுவான், இவனும் இப்படி ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம அவனோட சுத்தினா தானே சொல்கிறாங்க. அவன் ஸ்கூல் போயிட்டுருக்கிறான், ஆனால் நான் நின்றுக்கிட்டேன். அவன் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டான். நான் 6ஆம் கிளாஸோடய நின்றுக்கிட்டு வீட்டில் அண்ணன்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தண்ணி கொடுத்தனும் போயிட்டாங்க, இனிமேல் அப்பா அம்மாவை நாம் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி ஜவுளி உற்பத்தி செஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டிலே தான் இருந்தேன். வீட்லேயே இருந்துக்கிட்டு எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் ஊர்லலாம் தெருக்கூத்துனா ரொம்ப ஆசை. தெருக்கூத்து கிராமத்தில் பண்டிகைன்னா ஒரு கூத்து விடுவாங்க,
அந்த கூத்தில் வந்து ஆம்பளைங்க, அதாவது அவங்க உண்மையான ஆம்பளைங்க, பொன் பொம்பளை வேஷம் போட்டு கூத்தாடுவாங்க. ஸ்திரீ பாட்னு சொல்லுவாங்கல்ல நாடகத்தில். ஆமாம், அவங்க வந்து பெண் வேடம் அணியணும். அதனால் வந்து அப்போ பெண்கள் வந்து கிடையாது இல்லையா, ஆம்பளைங்க தெருக்கூத்த மகாபாரத கற்றுக்கிட்டு தெருக்கூத்தாடுவாங்க. அவங்க பொம்பளை வேஷம் போடக்கெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கும், நானும் போய் பொம்பளை வேஷம் போட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். அடிச்சு போடுவாங்களே, நாம் போய் எப்படி பொம்பளை வேஷம் போடுறது? இதை வந்து நாம் வந்து நம்மளை எல்லாம் ஆண் புள்ளன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நாம் போய் பொம்பளை வேஷம் போட்டால் நம்மளோட படிக்கிற பசங்களாம் இவன் பொம்பளை வேஷம் போடுறான் நம்மளை கேவலமாக பேசுவாங்க. அந்த கலையை கற்றுக்கிட்டு நாம் பெண் வேஷம் போட்டுக்கிட்டு ஆடினா இவன் அந்த கலையில் இருக்கிறான், இவெல்லாம் இப்படி கிடையாதுன்னு நம்மளை கௌரவமாக பேசுவாங்க. நாம் போய் இப்படி இந்த மாதிரி இருந்துக்கிட்ட கத்துக்கூடான்னு சொல்லி அந்த கலையை நான் கத்துக்கிட்டேன். கலையை கத்துக்கிட்டு பொம்பளை வேஷம் போட்டு ஆடக்கல எல்லாம் என்ன பாராட்டுவாங்க, பரவாயில்லையே அடாடா பையன் நல்லா மகாபாரத பத்தி கத்துக்கிட்டான், ஒரு கலை நிகழ்ச்சி அவங்ககிட்ட இருக்குது, இவன் நல்லா புழைச்சிக்குவாங்கிறப்ப எங்க வீட்டுல என்ன சந்தேகமே படல அவங்க. அப்படி நான் தெருக்கூத்து ஆடிட்டு இருக்கல, இவங்கெல்லாம் வரும், இவங்கெல்லாம் இந்த மாதிரி தாய்க்காவேன்னு சொல்லி ஒரு ஊருக்கு தப்பாட்ட கலை நிகழ்ச்சி வச்சு இந்த பாசிட்டிவ் பத்தி, கர்ப்பவாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் பத்தி விழிப்புணர்வு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நான் போய் பார்த்துட்டு நம்ம ஒரு நாள் தான் வேஷம் போட்டு ஆடுவோம், இவங்களோட சேர்ந்துக்கிட்டா வருஷம் எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம ஆடலாம் அப்படிங்கிறப்ப, அப்ப நான் சர்ஜரி பண்ணல, முடிய விட்டுருப்பேன், இவங்க கலைக்குள்ள போய் நானும் சேர்ந்துக்கிட்டேன், நானும் உங்களை மாதிரிதான் காட்டிக்கிட்டேன். ஆமா, நீயும் எங்களை மாதிரிதான், சரி எங்களோட வந்து கலை நிகழ்ச்சி கத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாகர்கோயில் முரசு கலைக்குழு ஆனந்த் சார் இருக்காரு, அவர் எங்களுக்கு எல்லா ஒரு 24 கலைகள் கத்துக் கொடுத்தாங்க. மான் கொம்பாட்டம், சிலாட்டம், சாட்டை குச்சாட்டம், தப்பாட்டம், குரவங்குரத்தியாட்டம், இதெல்லாம் கத்துக் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டமா போய் விழிப்புணர்வு பண்றது. அப்ப கூட எங்க வீட்டுல எங்க பையன் வந்து இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியில் தான் இருக்கிறான்னு கௌரவமா பேசிட்டு இருந்தாங்க. நான் போய் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு ஆட ஆட எங்க மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நீ பொம்பளை மாதிரி இருக்கிற, நீ பொம்பளை மாதிரி இருக்கிற, அழகா இருக்கிற, அழகா இருக்கிறன்னு சொல்லக்கல. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இன்னும் ஆசை வந்துருச்சு. அப்ப நாம வந்து சர்ஜரி பண்ணல, இப்படி இருக்கலையே இவ்வளவு பேர் நம்மள அழகா இருக்கிறன்னு சொல்லக்கல, நம்ம உண்மையா மாறிட்டா என்ன அப்படின்னு நினைச்சேன். நிறைய பேர் சர்ஜரி பண்ணவங்க வந்து வேண்டாம் கண்ணு, சர்ஜரி பண்ணிக்கிட்டு தான் இப்படி வாழணுங்கிற அவசியம் கிடையாது, சர்ஜரி பண்ணாதியே நீ ஒரு தெருநங்கை தான், உனக்கு தெரியும், நீ மற்றவங்களை ஏமாத்தலாம், உன்னை ஏமாத்திக்கவே முடியாது, நீ இப்படியே இருந்துகிட்டு இந்த கலைக்குழுவுக்கு வா, தெருக்கூத்துக்கு போ, அப்பா அம்மாவோட இரு, உனக்கு என்ன தோணுது அதை செய். ஒருத்தரால நம்ம சர்ஜரி பண்ணிட்டு நாளைக்கு யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, நம்ம மனசுல என்ன தோணுது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் அந்த கலைக்குழுவிலேயே நான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். அப்ப எனக்கு உள்ள இந்த பால் ஊத்துவாங்க, எங்க ஆளுங்களுக்கு சர்ஜரி பண்ணி இந்த மண்டபத்துல ஒரு பொண்ணுக்கு சடங்கு செய்யற மாதிரி ஒரு சடங்கு வச்சிருந்தாங்க தேனி மாவட்டத்துல, அவங்க பேரு சுவாதி. அந்த பாலுக்கு நான் வரேன், நானும் புடவை கட்டிட்டு வரேன், என்ன எல்லாரும் கேக்குறாங்க நீ சர்ஜரி பண்ணிக்கிட்டியா, சர்ஜரி பண்ணிக்கிட்டியாங்களே, எனக்கு ஒரு ஆசை பண்றேன்னு சொன்னா நம்மள கேவலமா பேசுவாங்க, நான் பண்ணிக்கிட்டேன்னு போய் சொல்றாங்க. அடடா அழகா இருக்கிறேன், வா பம்பாய்க்கு வா, ஹைதராபாத்துக்கு வா, பெங்களூருக்கு வா, நல்லா கடைக்கையில சம்பாரிங்கிறாங்க. நான் சொல்றேன், நான்லாம் வெளியில் வந்து அது மாதிரி வரணுங்கிறது, நம்ம மக்கள் அப்படி வாழணுங்கிற அவசியம் இருக்குது. இருந்தாலும் நான் உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு கலை நிகழ்ச்சியை கற்றுக்கிட்டு, கிராமிய கலை நிகழ்ச்சியை கற்றுக்கிட்டு, எல்லா ஒரு ஊரில் இருந்தால் ஒருத்தர் தான் பழக்கமாக இருக்கும். இந்த திருநங்கையாக மாறினா எல்லா மாவட்டம், வெளி ஸ்டேட்டு இந்த கலை நிகழ்ச்சிக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்துக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆடுறதெல்லாம் காட்டணுங்கிறது மனசில் எனக்கு சின்ன வயசு இருந்த ஆசை. அதனால நானும் போய் நானும் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். சர்ஜரி பண்ணக்கல எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 70,000 எடுத்துகிட்டு ஓடிட்டேன், பேண்ட் ஷர்ட்டு போட்டுட்டு வர்றது போறது வர்றது. 70,000 எடுத்துக்கிட்டு ஒரு மாசம் கலை நிகழ்ச்சிக்கு போறேன், நான் வரமாட்டேன் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டேன். அங்கே சர்ஜரி பண்ணி எங்கள் ஊருக்கே வந்துட்டேன். 20 நாள் அவன் உடம்பெல்லாம் நல்லா வரதுக்காக 20 நாள் பயந்து எங்கள் ஊரில் எனக்கு ஒரு குரு இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாரும் அடிக்கிறதுக்கு வராங்க அவங்கள, ஐயோ இதுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டேன் பெங்களூருக்கு. அங்க போய் ஒரு 20 நாள் இருந்துட்டு அந்த சடங்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்மளால யாருக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது. மறுபடியும் பேண்ட் ஷர்ட் போட்டு எங்க வீட்டுக்கே வந்துட்டேன். எங்க வீட்டுக்கே வந்ததும் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், நான் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லக்கல எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டேன், வாழ்க்கையே போச்சு அப்படின்னு. சரி சர்ஜரி பண்ணிட்ட, சேலையெல்லாம் நீ கட்டக்கூடாது, எங்கேயுமே இனிமே போகக்கூடாது, நம்ம வீட்டில் தான் இருக்கணும், நீ சர்ஜரி பண்ணுறது யாருக்கும் எங்கள் ஊரில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி என்னை மிரட்டி வச்சுட்டாங்க. சரி நம்ம வெளியில் போனால் அடித்து கொண்டு போடுவாங்க, அதை விஷத்தை வச்சு கொண்டு போடுவோன்னு எல்லாம் எங்கள் அண்ணனுங்க மிரட்டுறாங்க. அதுக்காக 2 வருஷம் எங்கள் வீட்லேயே நான் இருந்தேன், பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டு இந்த கூத்துக்கு போகிறது வரது போகிறது கூத்துக்கு போகிறது இப்படியே இருக்கல. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை இப்படி கிடையாது, நம்ம காலத்துக்கும் நம்ம வீட்டில் இருந்தால்
அடிமையாக தான் அவங்களுக்கு நாம் இருக்கணும், இனிமே நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுபடி குஜராத் ஓடிட்டேன். குஜராத்தில் போய் அங்கே பதாய் கேட்டுக்கிட்டு அங்கே இருந்தேன். அப்புறம் எங்கள் ஆளுங்களெல்லாம் என்னை பார்த்து அவங்க தெரிஞ்சு ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். இப்போ கலை நிகழ்ச்சியை கற்றுக்கிட்டு, தப்பாட்டம் நிகழ்ச்சியை கற்றுக்கிட்டு எல்லா ஊருக்கும் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு. அப்பா, நம்ம சினிமாவில் கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய திரைக்கதை கேட்ட மாதிரி இருக்கு. நீங்க நாங்க வந்து இன்னைக்கு ஒரு சூழ்நிலையா சிரிச்சுக்கிட்டு சொல்லுவோம். அந்த விஷயத்துல எல்லாம் எவ்வளவு அனுபவப்பட்டு அடிப்பட்டு சித்திரவதைப்பட்டு ஊருக்கு வரத்துக்கு பயம். நம்ம அப்பா அம்மா ஏத்துக்கிட்டா கூட நம்ம சொந்தக்காரங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்க. அவங்கள சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மாவை, என் பையனாந்தா நான் இந்நேரம் கொண்டிருப்பேன், என் பையனாந்தா நான் இன்னும் கொண்டிருப்பேன், நீங்க என்ன உங்க பையனை வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு எங்க அப்பா அம்மாவை தான் பேசுவாங்க. என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஆமாம்மா. உங்கள் வீட்டிலம்மா? எங்கள் வீட்டில் நான் பொம்பாலேருந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு எங்கள் பெரியத்தை தான் வந்துச்சுங்க. எங்கள் பெரியத்தை வந்தோடனே எதுக்கு நீ வச்சுருக்கிறவனே, மருந்து கொண்டுட்டு இப்படி அமைச்சு பையனே வேணாம் அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அவன் மொண்டியாக இருந்தாலும் சரி மூக்கராக இருந்தாலும் சரி அவன் என் பையன், அவன் இங்கே தான் இருப்பான், அவன் விட்டு நான் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பெத்தங்களே தான் ஏற்றுட்டாங்க. பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டாங்களே. அந்த கிராமத்து மக்கள் கூட விழிப்புணர்வோட இருக்காங்க, அரவணைக்கிறாங்கங்கிறது. நிறைய இதுக்கு ப்ரோகிராம் எல்லாம் கொடுத்தாங்க, ஆபீஸ்ல இருந்தாலும் கொடுத்தாங்க. எங்க ஊர்ல கொண்டு போய் எங்க ஊர்ல போட்டோம். ஓ, இந்த மாதிரிதான் பாருன்னு சொல்லிட்டு போட்டோம். என்ன கேவலமா பேசினவங்க எல்லாம் என் ப்ரோகிராம பாத்துட்டு எங்க அப்பா அம்மாட்ட போய் சொன்னாங்க, உங்க பையன் வந்து தப்பாட்ட கலைக்குழுல இருந்துகிட்டு நிறைய நோய் எல்லாம் பரவுறத பத்தி பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றான், நாங்க அவனை பத்தி என்னவோ நினைச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இந்த பையன் இது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொன் பிள்ளையா இருந்தாலும் சரி திருநங்கையா இருந்தாலும் சரி அவன் ஒழுக்க பழக்கம் நல்லா இருக்கிறான், வருங்காலத்துல நல்லா இருப்பாங்கிறப்போ எங்க ஊர்ல எல்லாரும் இப்ப என்ன கூத்துக்கு இறந்துட்டாங்களா, நாங்க 10 பேர் 15 பேர் போவோம், ஆட்டத்துக்கு போவோம், கோயில் ப்ரோகிராம் கரகாட்டத்துக்கு போவோம், 10 நாங்க வேலைக்கும் போவோம். என்ன வேலை? இவங்க வந்து காட்டு வேலைக்கு போவாங்க. அப்படியா? கட்டட கொத்து வேலை இருக்கு இல்லையா? இவங்க வேலை சமுதாயத்துல கொத்து வேலைக்கெல்லாம் போக்கல, என்னை யாரும் எதுவுமே சொல்லல. மேஸ்திரி கூட பசங்க கூட கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க உடனே எங்க மேஸ்திரி சொல்லிடுவாங்க, அவங்க இந்த மாதிரி இருக்காங்க இங்கே இருக்கட்டும் எதுக்கு அவன் பண்றதுன்னு சொல்லி நிறைய பேர் திட்டாங்க. அருகம்புள்ளே நுனியலதா மாமா கட்டிய வீடு, ஆறு வீடு ஆறு வீடு பாலு வீடு மாமா, அதில் ஒரு வீட்டுக்கு கூரை இல்ல, கூரை இல்லாத வீட்டுக்கு தாமாமா வந்த பெண்கள், ஆறு பெண்கள் ஆறும் பெண்கள் பாலும் பெண்கள் மாமா, அதில் ஒரு பெண்ணுக்கு காதே இல்ல, காதே இல்லாத பெண்ணுக்கு தாமாமா செய்த கம்பல், ஆறு கம்பல் ஆறும் கம்பல் பாலும் கம்பல் மாமா, அதில் ஒரு கம்பலுக்கு சொறையே இல்ல, சொறையே இல்லாத கம்பல தாமாமா செய்த தட்டம், ஆறு தட்டம் ஆறும் தட்டம் பாலும் தட்டம் மாமா, அதில் ஒரு தட்டனுக்கு தலையே இல்ல, தலையே இல்லாத காசுக்கு தாமாமா செய்த கொடுத்த, ஆறு தட்டம் ஆறும் தட்டம் பாலும் தட்டம் மாமா, அதில் ஒரு கம்பலுக்கு தலையே இல்ல. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில படிக்கிறது மட்டுமே வேலையா வச்சிருக்கும் போது நீங்க கலைகள் இவ்வளவு 24 கலைகள் கத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க படிக்கிற வயசுல படிக்கல, நாங்க படிக்கிற வயசுல படிக்கல, நாங்க போயிட்டுமா சமுதாயத்துல நம்மள ஒரு இதை பாக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கலையாஸ் கத்து வச்சுக்கலாம். மக்களுக்கு நிறைய பேர் சொல்லலாம். எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்களே ரெண்டு பேருமே. சரி, அந்த ஆபரேஷன் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அது எங்க பண்ணீங்க? எனக்கு பெங்களூர்ல பண்ணோம். மும்பை. மும்பை எப்படி மருத்துவ மருத்துவமனை இல்லையா? இல்ல இல்லங்க, எனக்கு மருத்துவமனை வந்து எங்களுக்கு வந்து தாய்மான் சொல்லி விட்டாங்க. அவங்க பண்ணி உங்களுக்கு? எனக்கு டாக்டர் தான், ஹாஸ்பிடல்ல தான் நான் பண்ணிட்டேன். உங்களோடது இன்னும் மரண வழியா இருந்திருக்கும் இவங்களோடத விட. சொல்லுங்க அது எப்படி. ஐயோ,
இப்ப சிரிக்கிறீங்க, அப்ப என்ன அழகா எழுதிருப்பீங்க. ஐயோ கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். இப்ப திரும்ப உயிரோட பொழைச்சிருக்கிறது ரொம்ப இது பண்ணங்க. அப்பெல்லாம் சுடு தண்ணி காய வச்சு, எண்ணெய் பண்ணுங்க, எண்ணெய் காய வச்சு அப்பெல்லாம் இது பண்ணங்க. எப்படி இருந்தாலும் பல்ல கடிச்சு பகடு கடிச்சு மாறே திட்டமில்ல, இனிமே நம்ம எதுவுமே பயப்படுறோம்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பொம்பாயில இது பண்ணிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் அவங்களால எங்களை அடிக்கல பிடிக்கல, உனக்கு பாதுகாப்பு பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கூட யார் இருந்தா உங்களுக்கு அந்த கூட? அங்க வந்து தேவின்னு ஒரு இருந்தாங்க, அப்புறம் நிலான்னு ஒருத்தங்க, ராசிபுரத்துல இருந்து ஒரு நிலான்னு ஒருத்திருந்தாங்க. அப்பெல்லாம் நிறைய பேர் எனக்கு அங்க போய் பழக்கம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அம்மா கூட இல்லைன்னு எங்க இருப்பீங்க? அம்மா கூட இல்லைன்னு எங்களுங்க. இருந்தாலும் இவங்க மாவட்டி நானே தான் கால் பண்ணி சொல்லிட்டேன் அம்மாக்கு எங்க இருக்கிற என்னன்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி மாறிட்டுமா, எதுவுமே நீங்க நினைக்காதுங்க அப்படின்னு. சரி நீ, நான் எதுவுமே நினைக்கல, நீ வீட்டுக்கு மட்டும் வா அப்படின்ட்டாங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கலையெல்லாம் பண்ணிருக்கீங்க இல்ல, அந்த பாடல் ஏதாவது ஒண்ணு பாடுங்களா? தனித்தனியா பாடினாலும் சரி, முதல்ல இளவஞ்சி நீங்க பாடுங்களா ஏதாவது ஒரு பாட்டு. அப்புறம் அந்த இதெல்லாம் வேற இருக்கு, நீங்க மலை கிராமத்துக்கு போய் அந்த இறப்புக்கு பாடுவீங்கல்ல? நாங்க வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்க மலை பக்கம், அறுநூத்து மலைனா அந்த பக்கம் திருநங்கைகள் அவங்க பார்த்தது கிடையாது. திருநங்கைகள்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. மலைவாழ் மக்கள் ஒரு அறுநூத்து மலை, அறுநூத்து மலை சேலத்துல இருந்து வாழப்பாடி ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். வாழப்பாடிக்கு முன்ன பேலூர் மலை, ஏற்காட்டு மலை மாதிரி மலை ஏறி போனோம். அந்த ஊருக்கு நாங்க ஒரு 5 பேர் ஆட்டத்துக்கு போயிருந்தோம். அவங்க டெத்தானவங்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. நாங்க போய் அவங்க வந்து மாலையெல்லாம் கொண்டு போனோம், போட்டு அழுவுக்குல அழுதுகிட்டு இருந்தோம். ரெண்டு மூணு பேரை பார்த்து யாரா இருந்தாலும் நீங்க அழுவீங்க? ஆமா, யாரா இருந்தாலும் ஏன் அழுவுறோம்னா, எவ்வளவு பேத்துக்கு நாம அழுவுறோம், நமக்கு யாரு அழுவாங்க? ஏன் இன்னும் 100 வயசு நீங்க வாழ போறீங்க? 100 வயசு வாழ்ந்தாலும் 200 வயசு வாழ்ந்தாலும் இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. இருக்கு, அதை பத்தி இப்பயே எவ்வளவு இறப்புகள்லாம் நாம போய் அழுவுறோம், நம்ம இறப்புக்கு யார் அழுவாங்க? நம்ம அண்ணன் தம்பிங்க பாப்பா, நீங்க எல்லாம் இறப்பை தாண்டி வந்தவங்கம்மா. எவ்வளவு பெரிய சர்ஜரி பண்ணிட்டு உயிரோட பழைச்சு வந்திருக்கீங்கன்னா மிகப்பெரிய வித்தை அது. அப்புறம் அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க, நாங்க போய் எல்லாம் அழுதோம். அந்த இறந்து போனவங்களை விட்டுட்டு நாங்க போய் அழுதது எங்க குரல் சத்தம் அவங்களுக்கு கேட்டுருச்சு. என்னன்னு எல்லாமே பெண்கள் மாதிரி இருக்கிறாங்க, ஆனா குரல் மட்டும் ஆம்பளை குரல் மாதிரி வருது. இது யாருன்னு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததும் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொன்னாரு, அவங்கதான் திருநங்கைகள்னா. ஒரு அம்மா கேக்கு, திருநங்கைகள்னா என்ன? இவங்க வந்து எங்களை சொல்றாங்க, அவங்க அப்பா கிராமத்துல எல்லாம் பொம்பளை சட்டிங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களா இவங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி சொல்லாதீங்க, அவங்க மனசு வேதனைப்படும். அவங்க ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லக்கல. அந்த நாங்க மாரடிச்சு ஒப்பாரி வச்சு அழுவுறதை பார்த்துட்டு எல்லாருமே அழுதுட்டாங்க. அந்த ஊர்ல ரொம்ப பாராட்டி, இப்ப அந்த பக்கம் யாராவது உடம்பு சரியில்லாத இருந்தா கூட முன்னாடியே எங்களுக்கு போன் போட்டு சொல்லிடுறாங்க, நீங்க வந்தாகணும் இந்த ஊருக்கு அப்படின்னு. சின்னஞ்சிறு வயசுல தாய் இழந்துடுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அந்த யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க, நாம போய் இறக்குல கோடின்னு கொண்டு வருவாங்க, கோடி மாலை மாமச்சனங்கெல்லாம் மாலை எடுத்துட்டு வருவாங்க இல்லையா. அப்ப நாங்க மாரடிச்சுக்கிட்டு முன்னாடி ஆடிட்டு வரக்குல ஒப்பாரி வச்சு அழுவோம். அது ஒரு பாட்டு இருக்கு, வண்ண மை கோதி வண்ண மை கோதி, அம்மாக்கு ஒரு வாக்கெடுக்கும் கண்ணாடி வாக்கெடுக்கும் கண்ணாடி, நாங்க வாக்கதான் எடுக்கலையே வாக்கதான் எடுக்கலையே, இன்னைக்கு வயசுலயே தாய் இழந்தோம் வயசுலயே தாய் இழந்தோம், இன்னைக்கு சின்ன மை கோதி சின்ன மை கோதி, அம்மாக்கு ஒரு சிக்கெடுக்கும் கண்ணாடி சிக்கெடுக்கும் கண்ணாடி, நாங்க சிக்க எடுக்கலையே சிக்க எடுக்கலையே, இன்னைக்கு சிறுசுலையே தாய் இழந்தோம் சிறுசுலையே தாய் இழந்தோம். அந்த தலை சீவர வயசு கூட இல்லை அவங்களுக்கு, அந்த வயசுல தாய் இழந்துட்டோம்னு சொல்லக்கல அதுக்கு உண்டான துக்கத்தைக்காரங்க அழுவுவாங்க. அப்படியா, இப்ப அம்மா இறந்துருச்சு, பொண்ணு வரா, பொண்ணு தூரத்துல இருந்து அப்ப அம்மா அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆள் விட்டு தான் சொல்லுவாங்க, தந்தி அடிப்பாங்க. இப்பெல்லாம் இன்னைக்கு போன் இருக்கு, போன்ல சொல்லிடுறாங்க, உடனே வந்துடுறாங்க. அப்பெல்லாம் தந்தி வச்சு அடிப்பாங்க. இன்னைக்கு வடக்க மலை போலையும் வடக்க மலை போலையும், இன்னைக்கு ஒரு வடபுறமா தந்தி வரும் வடபுறமா தந்தி வரும், அந்த தந்திய கண்டோடனே தந்திய கண்டோடனே, இன்னைக்கு நாங்க வளைச்சி ரயிலேறி வளைச்சி ரயிலேறி, அம்மா நாம் பிறந்த மாளியில வந்திறங்கி மாளியில வந்திறங்கி, நம்ம வாசல் இல்ல கூட்டம் என்ன வாசல் இல்ல கூட்டம் என்ன, இன்னைக்கு நம்ம வளவெல்லாம் மூலம் என்ன வளவெல்லாம் மூலம் என்ன,
பெண்ணுங்க வந்து அழுகுறாங்க. அவங்க வந்து இப்பெல்லாம் படிச்சிருக்கிற பெண்ணுங்கெல்லாம் வந்து வேலைக்கு போறதுனால ஒப்பாரி யாரும் கத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி அழுகுக்குள்ள அவங்க அழுகுறாங்க, தானா அவங்களுக்கு அழுக வச்சே வர்றது கிடையாது. சும்மா வராங்க, காலத்தொட்டு கும்பிட்டு போய் உக்காந்துக்கிறாங்க. பாரம்பரியத்தில் ஒரு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் பழைய பட்டிக்காட்டு பொம்பளைங்கெல்லாம் ஒப்பரிச்சு அழுது அழுவாதவங்க கூட அழுதுடணும். அந்த மாதிரி இப்போ இப்போ இருக்கிற இதில் வந்து இந்த ஒப்பாரினா என்னன்னு தெரியாது. அதை நம்ம தனியாக பாடினா சிரிப்பாங்க, இந்த மாதிரி இடத்துல பாடக்கலாம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாம் எல்லாம் அது கற்றுக்கல, இவங்களுக்கு ஒரு ஆசைப்பாரு இது மேலே கற்றுக்கிட்டு இப்படி பாடுறாங்க அப்படின்னு எங்களை எவ்வளோ பேர் பாராட்டுவாங்க. அந்த இறந்து போனவங்க குடும்பத்துல வேற நீங்க ஒருத்தர மாதிரி ஆயிருக்கீங்க இல்ல, அவங்க உறவினர்கள் மாதிரியே நீங்களும் இருந்து பாடிட்டு வருவோம். நீங்கம்மா? நாங்க கலை நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் பாடுவீங்களா? நீங்க? நாங்க பாடுவோம். பாடுங்க. பாடுனா கதை திச்சு பாடுவோம். நீ தப்பு அடிச்சுதான் இது பண்ணுவோம், தப்பு கப்புறம் கதை திச்சு பாட சொல்லுவாங்க. அப்ப நாங்க பாடுவோம். ஐயா வந்தா நம்ம வந்தானோ வந்த சனமலை குந்தானோ, ஐயா வந்தா நம்ம வந்தானோ வந்த சனமலை குந்தானோ, அள்ளி மலரெடுத்து அத்தனை பேரை கும்பிட்டோம், அள்ளி மலரெடுத்து அத்தனை பேரை கும்பிட்டோம், பிச்சி மரையெடுத்து பெரியவங்களை கும்பிட்டோம், பிச்சி மரையெடுத்து பெரியவங்களை கும்பிட்டோம், வந்தா நம்ம வந்தானோ வந்த சனங்களை குந்தானோ, வந்தா நம்ம வந்தானோ வந்த சனமலை குந்தானோ. அம்மா மேரே அமர வேண்ட அன்போட பார்க்க வேண்ட, அம்மா மாதிரி அமர வேண்ட அன்போட பார்க்க வேண, ஐயா மாதிரி அமர வேண்டு அன்போட வாழ்த்த வேண, ஐயா மாதிரி அமர வேண அன்போட வாழ்த்த வேண். குழப்பம் வராமலுக்க இளவட்டங்களை கும்பிடுங்க, குழப்பம் வராமலுக்க இளவட்டங்களை கும்பிடுங்க, சண்டை சப்பு செய்யாதுங்க சின்னவங்களை கும்பிடுங்க, சண்டை சப்பு செய்யாதுங்கன்னு சின்னவங்களை கும்பிடுங்க. வந்தானம் ஐயா வந்தானே இது வந்த சனமலை குந்தானு, வந்தானே ஐயா வந்தானே இது வந்த சனமலை குந்தானு, சந்தானத்தை பூசுங்க நீங்கள் சந்தோஷமா பாருங்க, சந்தானத்தை பூசுங்க நீங்கள் சந்தோஷமா பாருங்க, விசிறந்த வீசுங்க வெத்தலை இருந்தால் போடுங்க, விசிறந்த வீசுங்க வெத்தலை இருந்தால் போடுங்க, வந்தானம் ஐயா வந்தானோ வந்த. அப்போ நம்ம அவங்களை உட்கார வச்சா மக்கள் நம்ம விழு சொல்றது அவங்களுக்கு கருத்து புரியும், இவங்க எதுக்கு வந்தாங்க என்ன காரணத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நாங்கள் நிறைய கிராமத்தில் பாட்டு பாடி அவங்கள உட்கார சவுண்டு விடுவாங்க, சத்தம் போடுவாங்க, சத்தம் போடுவாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கலாம் கல் தூக்கி இது பண்ணுவானுங்க, அதெல்லாம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அமைதியாக இருங்க நாங்கள் எதுக்கு வந்திருக்கணும் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு அப்புறமே இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அது அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி எச்ஐ பற்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கோம். அப்போ எச்ஐ பற்றி சொல்லிட்டு இது பண்ணோம் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இளவஞ்சி, நீங்க வந்து ஆரம்ப காலத்துல பெண்ணா மாறுறதுக்கான காரணங்கள் நிறைய ஒவ்வொன்றா சொன்னீங்க, அந்த அலங்காரம் அந்த நளினம் அவங்களோட அந்த கலை உணர்ச்சி அது இதுன்னு, அதையெல்லாம் தாண்டி பெண்கள்னாலே அந்த காதல் இல்ல திருமணம் இதை பத்திய கணவன் இவங்களுக்கு பாருங்க அதுக்குள்ளே வெக்கம் வந்து சிரிப்பு கொண்டாடுறாங்க சொல்லுங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லயும் கனவுகள் இருக்கும், பெண்ணுனா அதையும் சேர்த்துதான் நீங்க யோசிச்சிருப்பீங்க. நான் ஆறாவதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஆசைகள்லாம் இருந்துச்சு. அப்ப வந்து நானு பையனா இருந்தேன், பையனா இருக்கக்குள்ள யாருக்கிட்டயுமே போய் என்னைய பையனாவே தான் அவங்க யாருக்கிட்டயும் போய் நாம பழகிற முடியாது. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட பழவுனா அவங்க சொல்லுவாங்க நல்லா நான் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க நம்மள பையனா தான் பார்ப்பாங்க. இவன் இப்படி இருக்கிறாங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல தெரியல. ஓ, நீங்க ஒருத்தர பழகினப்போ? ஆமா, அவங்களுக்கு தெரியல. நான் மறுபடியும் மாறிட்டு வந்தோட்டி அவங்க என்னை பார்த்து பயந்துகிட்டாங்க. ஓ, இவன் விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தான், நிஜமாலுமே இப்படி ஆயிட்டான், இனிமே உங்ககிட்ட பேச பழக இருந்தா நம்ம வாழ்க்கை போயிடும் அப்படின்ட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதோட முற்று பெற்றாச்சு. அப்புறம் எனக்கு அப்போ ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு, ஒரு பெண் குழந்தை பிறந்து பருவம் அடைஞ்சா உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பையனுக்கு ஒரு பருவ வயசு வந்துட்டா சொந்தக்கார வகையிலையோ
வெளியிலயோ புரோக்கரை வச்சு பொண்ணு பார்த்து மண்டபம் வச்சு மாலை மரம் கட்டி சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு பரிசம் போட்டு மேலமெல்லாம் வச்சு அவங்களுக்கு கல்யாண மண்டபத்தில் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அழுகுவேன், நிறைய நேரம் அழுகுவேன். எனக்கு அதெல்லாம் நடக்கலைன்னு நான் அழுகலை. நாம்களும் ஒரு பெண்ணாவோ ஆணாவோ பிறந்திருந்தா நமக்கு இது நடந்திருக்கும். நம்ம திருநங்கையாக பிறந்துட்டோம், இது நம்ம தப்பு இல்லை, கடவுள் படைச்ச தப்பு தான். ஒரு குழந்தை வந்து கருவில் இருக்கக்குள்ள இது மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. கை கால் ஊனமாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வந்து கருவிலேயே கண்டுபிடிச்சிட்டா கூட, அந்த குழந்தைய கருவிலேயே இல்லை இல்லாத இருந்ததா கூட பரவாயில்லன்னு எனக்கு தோணும். கருவிலேயே கரைச்சிருக்கலான். ஆமா, பட் இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. மனசுங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க, ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வெளியே எவ்வளவுதான் வெளியில வந்தாலும் எல்லாரும் மனசுலயும் ஒரு ஆசை இருக்கும். இன்னைக்கு நல்லா நான் வாழ்றதுனால நான் சொல்லலாம், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், திருநங்கை ஆயிட்டாலும் நான் என் கிட்ட தொழில் இருக்குது, என்னையும் நாலு பேர் மதிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம்? நம்ம கிட்ட ஒரு குற்றம் இருக்குது, அதை மறைக்க தான் நம்ம அதை சாதிச்சாதான் நம்மளை அவங்க மதிப்பாங்க. நம்ம அது இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதுக்காக நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு எல்லாமே ஒரு சூழ்ச்சியா நம்ம எடுத்துக்கிறோம். சாதாரண ஆணோ பெண்ணோ பாருங்க, வளருவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க, பிள்ளை பெத்துக்குவாங்க. போராட்டமோ இல்ல எதிர்நீச்சலோ எதுவுமே இல்லையே, இருக்கும். அது வந்து இயல்பாவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடும்ப கஷ்டம் சூழ்நிலை அது இருக்கும். அப்படிதான் இருக்கு. இப்படி தன்னை மீறி வளர்றதுங்கிறது இருக்காது, உங்களுக்கு இருக்காது. நீங்க எல்லா சவால்களையும் மீறி வளர்ந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு நாங்க படிக்காத இப்படி ஆகி இன்னைக்கு இவ்வளவு கலைஞர்கள் கத்துக்கிட்டோம். சில பசங்க இப்ப எவ்வளவு பேர் எங்க மாதிரிக்கிறவங்க ரொம்ப படிச்சுட்டு அந்த கல்வியை வந்து நாம சுதந்திரமா இருக்கிறதுக்காக தூக்கி எஞ்சிட்டு வந்துடுறாங்க. அப்ப அவங்க பெத்தவங்க வந்து எவ்வளவு மனசு வேதனைப்படுறாங்க. எங்க வீட்டுல மூணு பசங்க, நான் மூணாவது பையன், என்னையவே அவங்களால விட முடியல. சில வீட்டுல ஒரே ஒரு பையனா எவ்வளவு வளர்த்துறாங்க. அந்த பையன் எங்க மக்கள்ல வந்து கலந்து இப்படி ஆயிடுறாங்க. ஆனா எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குது, அவங்க பெத்தவங்க சொல்லக்கலதான் வேதனையா இருக்குது. உங்களுக்கான கல்யாண கனவுகள் கையில மாலையோட வெயிட் பண்றீங்களா? இல்ல இல்லைங்க, நான் அப்படி வெயிட் பண்ணக்காதெல்லாம் போயிடுச்சுங்க. போயிடுச்சா? ஏன்? நாலாவது படிக்குள்ளே பசங்க எல்லாம் சேர்ந்து பொட்டப்பிள்ளைங்கலாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க. சினிமால வர்ற மாதிரி எல்லாம் ஆசையெல்லாம் இது பண்ணுவாங்க. அப்புறம் நான் பாம்பே போயிட்டு வந்தேன்னா அவங்க என்கிட்ட பேசுறது இல்லையா, சரி போ, நம்ம லைஃப் நம்ம இது மாறிட்டோம், அவனுக்காச ஒரு கல்யாணம் பண்ணி அவனா சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மா கூட தானே இருக்கிறோம், சந்தோஷமா இதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாங்கலை வச்சு காரணம் வந்து நாலு பக்கம் நாங்கள் போகிறோம், நாலு பக்கம் இது பண்ணுறோம், பசங்க ஒவ்வொருத்தரும் கிண்டல் பண்ணுறாங்க. எங்கள் சில பேர் ஒருத்தர் தப்பு செய்யினாலும் எங்களையும் சேர்ந்து ஒரு கிண்டல் பண்ணுறாங்க. அதே தாங்க மேம் இந்த மாங்கிச்சது. பொதுமக்களுக்காக நாங்கள் இது இதை ஏற்றுக்கிட்டது. நீங்கள் பொதுமக்கள் வந்து எங்களை ஒரு இதாக பார்க்குறாங்க. நாங்கள் இந்த கிராம கல்யாணம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம், அவங்க வந்து எங்களை தவறாக பார்க்கறனால சரி நம்ம இந்த மாங்கிச்சிட்ட கூட சரி இந்த அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த அம்மா நம்ம எதுவுமே இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பயே நிறைய பேர் எனக்கு அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எங்க வீட்டுக்கான வெளியூர் போயிட்டு அப்படியே சொல்லிடுங்க. எத்தனையோ ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போவோம், அவங்க நல்லா ஆடுற, நல்லா இருக்கிற, உன்னை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவங்க அதாவது அவங்க ஒரு டைம் பாஸுக்கு தான் பேசுவாங்க. நாம் அது தெரியாத அவங்க மேல அன்பு வச்சிருவோம். அவங்க ஒரு ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஸ்டாப் வந்தது இறங்கி போயிடுவாங்க. நாம் ட்ரெயின் மாதிரி போயிட்டு அந்த வண்டி மறுபடியும் ரிட்டர்ன் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். அதனால அப்படி நாம் ஒரு ஆழத்தனமான இருந்தால் 10% இருக்கிறாங்க எங்களை மாதிரி திருநங்கைகளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கணும், அவங்களுக்கும் குழந்தை குட்டியெல்லாம் இருந்து அவங்க ஒய்ஃபை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், நம்மளையும் ஒரு பக்கம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வாழ்கிறவங்க 10% இருக்கிறாங்க. மற்றவங்க 80% வந்து சும்மாவே தான். அதெல்லாம் மயங்கறது இல்ல யாரும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளவு தெளிவா பேசுறீங்க. ஏன் நம்ம கிட்ட பழகிறாங்கன்னா இவங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு நம்மளை விட்டா யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க. இவங்க கிட்ட நம்ம இவங்க கிட்ட பழகினாவும் நம்மள பெருசா எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிதான் அவங்க பழகிறது. வருமானம் இருக்குது, அந்த வருமானம் நம்ம பயன்படுத்திக்கலாம். நாங்க ஒரு இது ஃபங்க்ஷன் பண்ண அதுல நம்ம வருமானம் வச்சிருக்கோம்ல, சரி இந்த வருமானத்தை பயன்படுத்திட்டா நம்ம கடைசியால் இவங்களை கை விட்டுட்டு நாம் வேற ஒரு பொண்ணு பார்த்துக்கூட நம்ம கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆசான் பாலை வளர்த்துட்டுறாங்க. அடடா, எவ்வளோ தூரம் நீங்க மனிதர்களை எட போட்டு வச்சிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அனுபவிச்சிட்டேன். வேண்டாம் வேண்டாம்னு தெளிவா இருக்கீங்க இப்போ. அடடாடா, சரி இந்த ஆசைக்கு தடை போடலாம், ஆனா கையில ஒரு குழந்தைய ஏந்திக்கணும்,
அவளை மார்போட அணைச்சுக்கணும், அவளங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நினைச்சீங்களா? சரி, நாம ஏதோ ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்த்துக்கலாம், நம்மளுக்கு இனிமே யாருக்க மாட்டாங்க. தம்பி கல்யாணம் அடிச்சு தங்கச்சி கிட்ட மாசம் மாசம் கல்யாணம் பண்ணுங்க, இப்போ மாசமா இருக்கிறாங்க. சரியா, நாம இன்னொரு குழந்தை எடுத்து வளர்த்துறதோட நம்ம தம்பி விட்டு பிள்ளைங்கள நம்ம வளர்த்திட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு தப்பு யோசிங்க. ஒவ்வொரு தப்பு சரி, அவங்களுக்கு அவங்க தான் பார்ப்பாங்க, நம்மளும் பார்க்கலாம். எத்தனை நாள் தான் நாமளே இப்படி இருக்க போறோம், குழந்தை எடுத்து நல்ல மாதிரி வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் எப்படின்னா, இப்ப நாட்டு மக்கள் வந்து ஜனத்தொகை அதிகமா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க ரெண்டு குழந்தை போதுன்னாங்க, இப்ப ஒரு குழந்தை போதுனாங்க. என்னதான் பண்ணாலும் ஒரு வீட்டுக்கு ஆண் ஒண்ணு, ஆஸ்திக்கு ஒண்ணு, ஆசைக்கு ஒண்ணுன்னு ரெண்டு குழந்தை வேணும்ன்றீங்க. அவங்க பெத்துக்கிறாங்க, வளர்த்துக்கிறாங்க. எங்களை மாதிரி மக்கள் வந்து கல்யாணமே பண்ணிக்காத நாங்க எங்களை எங்களோட அழிச்சிக்கிறோம். அதனால அந்த கடவுள் படைச்சதுனால இனப்பெருக்கத்தை வந்து எங்களோட போகுதுன்னு அதுல ஒரு சந்தோஷப்படுறேன். எவ்வளவு பெரிய ஒரு தேசிய உணர்வோட யோசிக்கிறீங்கம்மா. இப்ப என்னதான் நம்ம போய் ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறது இல்ல, ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை நாலு குழந்தை கூட இருக்குது. இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு ஆணவ பெண்ணவோ நாங்க பிறந்து நாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி நாங்கெல்லாம் குழந்தைய இருந்து இன்னும் எவ்வளவு மக்கள் இருப்பாங்க. சோ அது அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு நீங்க நினைச்சுக்கேன் மனசுல. சோ தேசத்துக்கு நீங்க ஒரு நான் வந்து அப்படி நினைச்சுக்குவேன், நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படி இருந்தா உலகத்துல எவ்வளவு மக்கள் இருப்பாங்க. இப்ப ஒரு பெண்ணு ஒரு ஆணும்பாங்க, நம்மள மூணாவதா பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில எங்களைதான் ஃபர்ஸ்டா பாப்பாங்க. நிச்சயமா இல்ல, இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதான். உங்களை மாதிரி இருக்கிறவங்கள இந்த சமூகமோ இந்த குடும்பங்களோ தூக்கி எறியக்கூடாது, நீங்களும் நம்ம குழந்தைகள் தான் மக்களுக்கு வலியுறுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. தூக்கி எறிஞ்சாங்க, ஆமா இப்ப தூக்கி எறியறது இல்ல, நீங்க குடும்பத்தோட தானே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, சித்திரை மாசத்துல பதாகி எங்களை மாதிரி பெரியவங்க இருக்காங்க டெல்லியில. சீசன் ஆட்டம் கிடையாது, நீ டெல்லிக்கு வா, வந்து மூணு மாசம் நாலு மாசம் இருந்துட்டு போ அப்படின்னாங்க. டெல்லிக்கு நான் போயிருந்தேன். டெல்லியில் பதாய்க்கு வந்து அங்கே வந்து ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தா 11,000 21,000 அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாகணும், கல்யாணம் பண்ணாலும் கொடுத்தாகணும். இந்த மாதிரி பதாய்க்கு அழகாக மேக்கப் பண்ணி நாங்கள் வெளியே போக்கல. பெரிய பெரியவங்களாம் எங்களை பார்த்து ராம் ராமா ராம் ராம்ஜி அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக போச்சு, என்னடா நம்ம வயசோட வயசானவங்கெல்லாம் எங்கள் காலத்தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர், எனக்கு அதிகம் படிக்கலை, அவர் பெரிய இன்ஸ்பெக்டரு. நான் காரில் உக்காந்துட்டு இருக்கிறேன், அவர் வந்து என் காலை தொட்டு கும்பிட்டு போக்கல. எனக்கு அழுக வந்துருச்சு, அழுவாச்சே வந்துருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ இத்தனை இவ்வளோ தூரம் வந்து நம்மளை ஒருத்தர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு, அந்த அளவுக்கு பெரியவங்க நாம் கிடையாது. அவங்க வடநாட்டில் ராமர் வாழ்ந்த நாடுன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறவங்கள தெய்வமாக மதிக்கிறாங்க. தெய்வத்தையே நீங்கள் தான் தெய்வம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எங்கள் பெரியவங்க அருதுவார், உத்தரகாண்டு, சண்டிகாடு, பஞ்சாபு இதெல்லாம் மூணு மாசம் சுத்திட்டு வந்து சின்ன ஒரு குட்டி ஊர்ல நான் பிறந்தேன். எங்க அம்மாவுக்கு நான் மூணாவது பையனா, சின்ன ஒரு குட்டி ஊர்ல 6வது படிச்சு. அவ்வளோ வசதி வாய்ப்பு எங்க வீட்டுல கிடையாது. எங்க அண்ணனுங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்களாம் இருக்காங்க. எங்க சொந்தக்காரங்க எவ்வளோ வசதியெல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அருதுவார், உத்தரகாண்டு, பஞ்சாபு, ஹைதராபாத், பம்பாய், குஜராத்தில் இருக்கேன். இவங்க ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு, ஏ எங்கடா இருக்கிறேன்னு கேட்டால் நான் குஜராத்தில் இருக்கிறேன் மாமா. அப்படியே பையா என்ன நேரத்தில் பிறந்தி தெரிலடா, உன்னை எல்லாம் நாங்கள் திட்டணும், எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் நாங்கள் ஒரு கோயிலுக்கு போக முடியல, நீ எல்லாத்தையும் அனுபவிக்கிறடா, எல்லாரும் பார்த்துட்டு வரடா, எப்படா ஊருக்கு வருவேன், அந்த கங்கா தேவி தீர்த்தம் கொண்டு வருவாங்க இல்லையா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாடா, மறுபடியும் எப்படா நீ போவ, எங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இத வந்து நான் ஒரு திருநங்கையா ஆனா ஒட்டி தான் இத்தனையும் நான் சுத்தி பார்த்தேன், இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னமும் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் எவ்வளோ இடமெல்லாம் நான் பார்க்காத இடமெல்லாம் இருக்குது. எங்களுடைய பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறது எல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டேன்.
இப்ப இளவஞ்சி சொன்னாங்க நான் வட இந்தியால நல்ல மரியாதை இருக்கு அப்படின்னு. நீங்களும் கல்கத்தா போனீங்க, அங்கேயும் நல்ல மரியாதை. தமிழ்நாட்டுல அது மாதிரி இருக்கா சூழல்? தமிழ்நாட்டுல நம்மள வந்து மதிக்கிறாங்க, மதிக்கலன்னா யாரையும் சொல்லல. நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் நல்லதாவே இருக்கணும். மனசுல நம்ம நல்லதா நினைக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல மனசுல நினைக்கிறத கூட அப்புறம் இருக்கட்டும். நம்மளுடைய கவனம், நம்மளோட விஷயம் எல்லாமே நம்ம நல்ல விதமா இருந்தா அவங்க எல்லாருமே எல்லாத்தையுமே மதிப்பாங்க. இப்ப ஒரு பொண்ணு ஒரு ஊர்ல தப்பு செஞ்சிருச்சுன்னா, ஒரு ஏதோ ஒரு பொண்ணு இவங்க வீட்டு பொண்ணு இப்படி தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பொண்ணை தான் சொல்லுவாங்க. எங்க ஆளுங்க யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒரு தப்பு செஞ்சா நாங்க அந்த வழிய பாக்கல, இவங்க ஆளுங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய விஷயம். அதனால நாம போய் சமுதாயத்துல நம்மள மதிக்கல, மதிக்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம். நம்ம நடந்துக்கிறதுல மதிக்கிறாங்க, சில பேர் மதிக்கிறதில்ல. அவன் நம்மள மதிக்கலன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. பெத்தவங்களுக்காகவே நம்ம கவலைப்படல, நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கிறோம். எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் நம்மள மதிக்கலன்னு ஏன் நம்ம கவலை பண்ணோம்? அவன் மதிச்சானா மதிக்காட்டி போனா மதிக்கிறவங்க கிட்ட பழகலாம். ஓகே, ரொம்ப அற்புதமான, திரும்ப திரும்ப நான் இதைதான் சொல்ல வேண்டியிருக்கு, ரொம்ப அற்புதமான தத்துவங்களா உதி சமுதாயத்தை எங்களை வெறுத்த கூட. நான் சமுதாயத்துக்கு நாங்க போறது வெறுக்கவே மாட்டாங்க சமுதாயத்தை. உங்க சார்பில் இத பத்தி எங்களை புரிஞ்சுக்கோங்கப்பா. சமூகத்துல எப்படி ஏதாச்சும் சொல்றீங்க? இல்ல இல்ல, உங்க சார்பில் நீங்க சமூகத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும். நான் கிராமத்துல இருந்து இருக்குன்னா சில பெண்கள் படிச்சிருக்காங்க, ஆனா அது வெளிப்படையே வரமாட்டேங்கிறாங்க. வெளியில் வரமாட்டேங்கிறாங்க. பசங்க படிச்சிருக்காங்களா, தெரியுமே அந்த பக்கம் போக மாட்டேறாங்க. நான் படிக்காதேன், நான் படிச்சிருந்தாலும் நாலா பக்கம் போறேன், இது பண்றேன். நீங்க படிச்சிருங்க, நாலா பக்கம் வேலை போங்க, கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணுங்க. இது மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். படிச்ச பிள்ளைங்களே இப்படி வீட்டுலயே அடைஞ்சு கிடக்காதீங்க, நல்லா போய் இது பண்ணுங்க சொல்லி. இப்ப எலெக்ஷன் பக்கமா வருது இல்லைங்க மேம், நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி போய் பாருங்க, வேலை எங்கேயோ ஒரு பக்கம் கிடைக்கும். படிச்சது நாங்க படிக்காத முட்டாள் நாங்க இப்படி இருக்கணும், நீங்க படிச்சீங்க அந்த மாதிரி. படிக்காத முட்டாள்னு சொல்லாதீங்க, படிச்சவங்களே முட்டாளா இருக்காங்க நிறைய பேர். அதுக்கு தான் படிக்காத அறிவாளி. இல்லைங்க மேம், நான் படிக்காத நிறைய பேர் சொல்லுவேன். அதே மாதிரி பசங்க எங்க செலானா கூட கேப்பேன், ஏன்னா கண்ணு பள்ளிவிடும் போலியா கண்ணுங்க, ஏன் கணக்கு லீவ் கேடு, எங்க அப்பா அம்மா எப்படி படி வைக்கிறாங்க, கம்முன்னு படிட்டேன், ஒரு வேலை வாய்ப்பாசு வாங்கிக்கிட்டேன், பாவண்ட பெத்தங்களாண்ட இந்த மாதிரி பண்றீங்க, அப்படியே தான் சொல்லுவீங்க. நான் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, படிக்காதவங்க போய் சமுதாயத்தை பத்தி பேச முடியாது. ஆமா, ஒரு படிக்காதவங்க போய் சமுதாயத்தை பத்தி பேசினாலும் அது யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லா படிச்சவங்க வந்து சமுதாயத்தை முன்னேற்றம் கொண்டு வரணும்னா, இளைய தலைமுறை வாலிபர்களும் இளம் பெண்கள் படிக்கிற பொண்ணுங்களும் அவங்க கல்வி வச்சு, அவங்க அதிகாரத்தை வச்சு நாட்டுக்கு சமுதாயம் எவ்வளோ செய்யலாம். படிச்சவங்க முன்னுக்கு வந்தா எல்லாமே செய்யலாம், எல்லாமே செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே, நான் நம்ம தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு பசுமையான நாடு, தமிழ் தமிழை பத்தி எல்லா நாட்டிலையும் பேசுறோம்னா எல்லா தமிழர்களும் படிச்சவங்களும் சரி படிக்காதவங்க சரி நாட்டை பத்தி பண்பாடு வேணும். சரி, திரும்ப ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களா ரெண்டு பேருமா சேர்ந்து? நான் ஒரு பாட்டு பாடுறேன். நம்மளுக்கு இந்த நமக்கும் சரி, நம்மள பார்த்து எடுக்கிறவங்களுக்கும் சரி, எங்களை மாதிரி ஆனந்தமா அவங்க இருக்கணும்னா ஒரு பாட்டு பாடுறேன். சுத்தமான காத்தும் சூதில்லாத பேச்சும் சத்து மாவும் தேனும் எங்களுக்கு சத்தம் இல்லா ஊரும், அந்த நாள் சுகந்தான் ஓ, அந்த நாள் சுகந்தான், அந்த நாள் சுகந்தான் ஓ, அந்த நாள் சுகந்தான், தந்தன தான தானா ஓ, தந்தன தான தானா, தந்தன தான தானா ஓ, தந்தன தான தானா. இன்னொரு பாட்டு பாடுறேன், குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி பாடுவாங்க. கண்ணின் மணியே காதலின் கிளியே, நான் பாடும் பாட்டுக்கு காது கொடுடா, தாயின் தாலாட்டில் நீ கொஞ்சம் மயங்கி என்னாட்டம் தூங்காதடா, என்னாட்டம் தூங்காதடா, ஆராரிராரோ ராராரிராரோ ராராரிராரோ ராராரிரோ. வெரி குட்,
ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க சமூகத்துக்கு என்ன செய்தின்னா, நீங்க சிலது சொன்னீங்கல்ல, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாதிரி திறமையான கலைஞர்களுக்கு சமூகம் இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல, உங்களோட வாழ்வாதாரமே இந்த கலைகள் தான். ஸோ பிரபலமா ரெகுலரா படிச்சுட்டு இருக்கிற கலைஞர்களை விட உங்களை மாதிரி சுயம்புவா வர்றீங்கல்ல, உங்களுக்கு வாய்ப்பு நிறைய கொடுத்தா உங்களோட வாழ்க்கை செழிக்கும். அவங்க கொடுக்கற அந்த பணத்துக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். இல்ல, ஏற்கனவே புளியப்பக்காரங்களுக்கு எதுக்கு திரும்ப, எல்லா கிராமமும் அந்த கிராமம் கிராமமா இருக்கங்காட்டி தான் நாங்க இந்த தெருக்கூத்து இந்த தெத்துக்கு போய் எல்லாம் ஆடிக்கிட்டு பார்த்தா, அந்த கிராமமும் சிட்டி ஆயிருச்சுன்னா அப்ப எங்களை கண்டுக்கு போறவங்க யாருமே கிடையாது. சிட்டி ஆறுதுங்கிறத விட நம்ம பாரம்பரியத்தை தொலைக்கிறோம். இது எல்லாமே பாரம்பரியத்தை காப்பாத்துறது நீங்கெல்லாம் தான். இப்ப நான் இது ஒரு திருநங்கையா ஆனதுனால இதெல்லாம் கத்துக்கிட்டேன். நான் இத 10 பேர்த்து கத்து கொடுக்கணும். நிச்சயமா, அது திருநங்கையா இருந்தாலும் சரி, பொதுவாக ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, திருநங்கையை சம்பந்தப்பட்ட விஷயத்த அவங்களுக்கு நான் கத்து கொடுக்க மாட்டேன். பொது அறிவை பத்தி மகாபாரதம் வந்து யாருனாலும் கத்துக்கலாம், ஒரு ஆட்டக்கலையை கத்துக்கலாம். இதெல்லாம் 10 பேர்த்துக்கு நாம கத்து கொடுத்தா அந்த கலைகள் அழியாது இருக்கும். நாம கலைகள் அழிஞ்சிருதுன்னு நம்மளோடய அந்த கலைகளை வச்சுக்கிட்டு சொன்னா நம்மளோட அந்த கலைகள் அழிஞ்சிரும். மகாபாரதத்துல இருந்து ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். மகாபாரதத்துல இருந்தா கர்ணன் கர்ணன் கர்ண சண்டன் இருக்கு. கர்ணன் வந்து தேவரங்களோட பிறந்தவங்க தான். கர்ணன், அர்ஜுனே, சகாதேவன், பீமே, லகுன இவங்கெல்லாம் 5 பேர் வந்து இவங்க ஒரு தாய் பிள்ளைங்க. கர்ணன் வந்து ஒரு தாய் பிள்ளை, சூரிய பகவானுக்கு பிறந்தவன். கர்ணன் வந்து எல்லா தானமும் செஞ்சிட்டானான். கர்ணன் வந்து தானத்தில் எல்லா தானமும் செஞ்சு பெரிய உகந்த தானம், 4 பேர்த்துக்கு சாப்பாடு போடாத விட்டுட்டாரான். அன்னதானம் மட்டும் செய்யாத விட்டுட்டாரு. அதனால் அவர் வந்து கிருஷ்ணங்கிட்ட கேட்டாராம், இப்படி என்னை வந்து போரில் கொன்னுட்டியே சதிகாரா அப்படின்னு சொல்லக்கல. கிருஷ்ணன் சொன்னாராம், நீ கர்ணா, நீ ஒன்னாட்ட நல்லவங்க யாருமே இல்லை, ஒன்னாட்ட நல்லவங்க யாருமே இல்லை, உலகத்தில் தானத்தில் எல்லா தானமும் செஞ்சிட்ட, ஒரே தானம் மட்டும் நீ அன்னதானம் செய்யலை, அதனால் உனக்கு இந்த சாபன்னு சொன்னாராம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், சாப்பாடு, ஒரு ஏழை மக்களுக்கு வந்து ஒரு உடை, ஒரு பேனா பென்சிலு, எவ்வளோ தானம் நம்மளால் செய்யணும்னு கர்ணன் ஒரு தானம் தான் செய்யலை, நம்ம எல்லா தானமும் நம்ம செய்யணும். ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். நிஜமாவே இந்த திருத்தங்கைகள் நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் தான் எங்களுக்கு போதி மரமாக தெரியுறீங்க. அவ்வளோ அற்புதமான ஞானத்தோடு வரீங்கம்மா ஒவ்வொருத்தருமே. ஆனால் எங்களோடதெல்லாம் ரொம்ப மேம்போக்கான தக்கையான ஞானம், தக்கையான அறிவு, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள்லாம் வாழ்க்கையில் அடிபட்டு அடிபட்டு ஒவ்வொரு வழியும் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து பொதிகை டிவியில் கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம், தப்பாட்டம். அப்போ நானும் இவெல்லாம் கரகாட்டம் தப்பாட்டம்லாம் ஆனோம். அப்போ நடிகர் ரஞ்சித் வந்திருந்தார் அந்த ப்ரோக்ராமுக்கு. அப்புறம் அந்த எப்போ அது ஒளிபரப்பு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, டிவியில் ஆடினேன் உன்னை பார்த்தேன், டிவியில் ஆடினேன் உன்னை பார்த்தேன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஒரு நாள் அன்னைக்கு என்னை அவங்க கூப்பிடுறாங்க, சரி எத்தனையோ நாள் ஆடிட்டோம், இன்னைக்கு மட்டும் போய் ஆடவா போகிறோம், நமக்கெல்லாம் இந்த பாக்கியம் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் ஆடிட்டு வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சி வந்து என் தங்கச்சி மாமியார் வந்து ஒரு நாள் டிவியில் பார்த்துருக்காங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ஒரு அம்மா பேட்டி எடுக்கிறாங்க, அவங்க எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உன்னை நாங்கள் ஒரு நாள் உட்கார வச்சு கேட்கல, நீ எதோ இப்படி ஆகிட்ட, ஏதோ இப்படி ஆடிட்டு இருக்கிறன்னு விட்டுட்டோம். உங்கள் மக்கள் அந்த டிவியில் சொல்லக்கல எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி தானே நீயும் வந்திருப்ப, பாவம் நீயே நல்லா இருப்ப கண்ணுன்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. நான் நினைச்சேன் அப்படி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாமளும் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அது நம்ம பிரியா பாபு அம்மா நாங்க வந்து நாங்க பேசுறோம். எத்தனையோ திருநங்கைகள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் இதை பார்த்துருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை அவங்க வெறுப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுறத பார்த்தா அவங்க பிள்ளைங்களை அவங்க ஆதரிக்க அவங்களுக்கு தோணும். நிச்சயமா, இல்ல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஆதரவுக்கார நீட்டின மாதிரி. ஆனா இது வந்து தவறான ஒரு தகவலையும் சொல்லல, இல்ல மனசளவுல மனசுல மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னேன். எல்லா எவ்வளவு திருநங்கைகள் இருக்கிறாங்க, இப்ப அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தா இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இல்ல, உங்க திறமைய நாங்க மேடை போட்டு காட்டுறோம், வேற ஒண்ணும் இல்ல. உங்க திறமைகள் எவ்வளவு திறமைசாலிகள் நீங்க எல்லாம் அப்படிங்கறத இந்த சமூகத்துக்கு எடுத்து காட்டுறோம். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சதுன்னா அது சந்தோஷம் எங்களுக்கு. அதன் மூலம் உங்க வாழ்க்கை மேம்படும்ங்கிறது தான்.
இல்ல சரி. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா பேசுறீங்கம்மா. திரும்ப திரும்ப ஒரு ரெட்டை மாங்கனி சேலத்துல இருந்து வந்தீங்க, நீல கலர் மாங்கனி, ரொம்ப அழகா பேசுறீங்க ரெண்டு பேருமே. உங்களுக்கு எல்லா உயர்வுகளும் வாழ்க்கையில கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். என்ன ரொம்ப சந்தோஷம். நன்றி, ரொம்ப சந்தோஷமா.